உங்கள் பிள்ளைகள் டென்த் மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. டெல்லி குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுப்பு என செய்தி வாசிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என கேட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். இதில் அனுமதி மறுப்பு அதாவது நாட் அலௌட் என்பது உண்மையில்லை, தேர்வாகவில்லை அதாவது நாட் செலக்டட் என்பதே சரியானது. இதற்கு தெளிவான விடைகளும் இருக்கின்றன. குடியரசு தின அணிவகுப்பில் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளை தேர்வு செய்வது மத்திய அரசு அல்ல. இந்த நிகழ்ச்சி மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஊர்திகளுக்கு ஒரு தீம் அதாவது தலைப்பு தரப்படுகிறது. அதன் அடிப்படையில் மாநிலங்கள் தங்கள் வடிவமைப்புகளை அனுப்பும். இந்த அலங்கார ஊர்திகளை தேர்வு செய்ய கலை, பண்பாடு, இசை என பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்களை உள்ளடக்கிய குழு இருக்கிறது. இந்த குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையிலேயே அலங்கார ஊர்திகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்த குழுவில் பாஜகவினருக்கோ காங்கிரஸ்காரருக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ இடமில்லை. தற்போது எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு பின்னணி செப்டம்பர் மாதமே நடந்துவிட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடமிருந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது. குறுகிய காலம் மற்றும் இதர காரணங்களுக்காக குறைந்த அளவிலான அலங்கார ஊர்திகளே இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்பில் அனுமதிக்கப்படும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த நிகழ்வின் பின்னணி ஓரளவுக்கு புரியும். தேர்வாகும் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளுக்கு ஒரு டிராக்டர் மற்றும் நீளமான வண்டி தரப்படும். மாநிலங்கள் அமைக்கும் அலங்காரங்கள் 10 டன் எடைக்குள் இருக்க வேண்டும். இந்த வடிவமைப்பில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கக்கூடாது, எந்த மொழி குறியீடுகளும் இருக்கக்கூடாது. இப்படி பல கட்டுப்பாடுகள் கமிட்டி விதித்துள்ளது. தற்போது எழுந்துள்ள சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியாக இருந்தவர் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி. சுபாஷ் சந்திரபோஸை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்ட தங்கள் மாநில மாடலை கமிட்டி தேர்வு செய்யவில்லை என கூறியிருக்கிறார். இந்த அணிவகுப்பில் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளுடன் சேர்ந்து மத்திய அரசின் முக்கிய துறைகளின் அலங்கார ஊர்திகளும் இடம்பெறும். எடுத்துக்காட்டாக நிதி ஆயோக், ரயில்வே, சுற்றுலாத்துறை, இராணுவம் என துறை சார்பாக ஊர்திகள் வருவது வழக்கம். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நாம் பார்த்த பிரம்மோஸ் ஏவுகணை டிசைன் எல்லாம் இராணுவம் சார்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்தி. இதில் இந்த கமிட்டி விதிக்கும் இன்னொரு முக்கியமான கட்டுப்பாடு ஒரே அலங்காரம் 2 முறை வரக்கூடாது என்பதை. அந்த வகையில் இந்த முறை சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அடங்கிய அலங்காரம் மத்திய அரசின் துறைகள் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே மேற்கு வங்கம் அளித்த அலங்கார ஊர்தி டிசைனை கமிட்டி நிராகரித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக இருந்துள்ள கோஷத்தில் உண்மை இருக்கிறதா என்பதை தற்போது பார்க்கலாம். 2016, 2017, 2019, 2020, 2021 என மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழகத்தின் அலங்கார ஊர்திகள் தொடர்ச்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக 2016 பொங்கல் விழா தலைப்பு அடங்கிய தமிழகத்தின் அலங்கார ஊர்திக்கு 2ம் பரிசை வென்றது. இதே ஆண்டு மேற்கு வங்கத்தின் பவுல் நடனம் 1ம் பரிசை வென்றது கவனிக்க வேண்டியது. இதே போல 2017 தமிழகத்தின் பாரம்பரிய நடனமான கரகாட்டம் 3வது பரிசை தட்டிச் சென்றது. 2022 போலவே 2018 தமிழகத்தின் அலங்கார ஊர்தியை கமிட்டி தேர்வு செய்யவில்லை. அப்போது பெரிய எதிர்ப்போ அல்லது விமர்சனங்களோ கிளம்பியதாக தெரியவில்லை. கேரள மாநிலத்தின் அலங்கார ஊர்தியும் 2018 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் இந்திய குடியரசு தின அணிவகுப்பில் தேர்வானது வெறும் 12 அலங்கார ஊர்திதான். மத்திய அரசின் துறைகள் சார்பில் 9 ஊர்திகள் என மொத்தமாக 21 ஊர்திகள் குடியரசு தின
அணிவகுப்பில் இடம்பெறும். அந்த வகையில் பார்த்தால் 12 போக மீதமுள்ள 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி அல்ல. முக்கால்வாசி இந்தியாவை யாரும் புறக்கணிக்க முடியாது. ஆனால் அரசியல் நினைத்தால் புறக்கணிப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும்.